நண்பர்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இன்னொரு பிராங்க் தான். ஸோ ஹிர்மியை நம்ம இன்னைக்கு பிராங்க் பண்ண போறோம் நண்பர்களே. ஸோ என்ன பண்ண போறோம்னா, செலோ டேப் வந்து டிரான்ஸ்பரண்ட் செலோ டேப் தான், நம்ம செம ஸ்ட்ராங்காக இருக்கும் வேக்ஸ் ட்ரைப் மாதிரி. அதை எடுத்து அவள் கையில் ஒட்ட போகிறோம். அவள் தூங்கிட்டு இருக்கிறப்போ, இப்போ அவள் தூங்கிட்டு தான் இருக்கா, அவள் கையில் ஒட்டலாம் அந்த டேப்பை. அந்த டேப்பை ஒட்டின எடுத்து அவள் கையிலேருந்து அதை எந்திரிச்சு எடுத்து பிக்கிறப்போ செம்மையாக ஒழிக்கும். ஸோ இதான் நண்பர்களே பிராங்க். வாங்க வீடியோக்குள்ள போகும். ஓகே நண்பர்களே, இப்போ நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் டேப்பு. இந்த டேப் தான் யூஸ் பண்ண போகிறோம் நண்பர்களே. இப்போ நம்ம இதை எடுத்து அவங்களோட கையில் ஒட்ட போகிறோம். ஓகே நண்பர்களே, இவங்க வந்து படுத்துட்டுருக்காங்க. நம்ம டேப்பை கட் பண்ணியாச்சு, கட் பண்ணிட்டு இருக்கேன் பாருங்க. வாங்க நண்பர்களே, அந்த ரூமுக்கு போய் அவ மேலே வட்ட ஆரம்பிப்போம். நம்ம வந்தாச்சு. நம்ம ஹிரமியை பிராங்க் நம்ம பண்ணலாம். ஹிரமி கையில் இந்த டேப் ஒட்ட போகிறோம். பாருங்க பாருங்க நண்பர்களே, பாருங்க நம்ம ஒட்ட போகிறோம். இந்த கையில் ஒட்டலாமா, இந்த கையிலே ஒட்டலாம். நீங்களே பாருங்க, கையில இப்ப எடுத்த வலி செம்மையா வலியும். பாருங்க நண்பர்களே, அவளே எடுக்கட்டும். எடுக்க போறேன். கையில தோல் கூட இல்ல, அப்படி கையில அப்படியே முட்டி இல்லாத மாதிரி. ஓ மை காட், பாருங்க நண்பர்களே. இன்னும் எனக்கு நீங்க பிராங்க் இவருக்கு கொடுக்க வைக்க போறீங்க. இவருக்கு கொடுத்தது எனக்கு கொடுங்க. நிறைய ஒரு பிராங்க் பண்ணிருக்கேன், எனக்கு நிறைய பிராங்க் வச்சிருக்கீங்க. நீங்க இந்த மாதிரி நிறைய வச்சுக்கலாம். இன்னும் நிறைய பெரிய பெரிய பிராங்க் ஐடியாஸ் கொடுங்க நண்பர்களே. பாருங்க அவர் தோல் அப்படி உருங்க இருக்கு, அது வளர 1-2 months ஆகும் ஆல்மோஸ்ட். பகுவத்துனா பாருங்க ஐயா எப்படி ஆயிடுச்சு. பாருங்க பார்த்துருப்பீங்க நண்பர்களே, இதான் நண்பர்களே பிராங்க்கு எப்படி இருந்திருக்கும் நீங்களே பாருங்க. உங்களுக்கு இன்னும் இந்த பிராங்க் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் பிராங்க் வந்து ஐடியாஸ் வந்து கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க. இவர் நல்லா இன்னும் வச்சு செய்யலாம். இவருக்கெல்லாம் கொடுக்கவே கொடுக்காதீங்க. அதான் நண்பர்களே, ஸோ இந்த பிராங்க் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறோம். ஸோ நம்ம அடுத்த காண்வெளியில் சந்திக்கலாம். அது வரையும் உங்களிடமிருந்து வெளிப்படுவது உங்கள் மகிரன் பெர்ஃபெக்ட்.